நைட் ஏடிஎஸ்ஸா? ட்ரக்கர் மேன் வாங்க வாங்கட்டும், வெல்கம். நைட்டு போட்டுருவோம் ஒரு ஏதோ ஒன்று. என்ன ப்ரோ ஃபார்மாலிட்டிலாம், தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிற, என்ன இது புதுசா? ஜிடிஏ ஃபைவ் ப்ளே பண்ணுற ஐடியா இருக்கா ப்ரோ? இருந்தால் லைவ் போடுங்க. இல்லை ப்ரோ, கேம் இல்லை ப்ரோ, கேமே இல்லை ப்ரோ. எப்படி ப்ரோ லைவ் போடுறது? நோ ஐடியா ப்ரோ. ஏடிஎஸ்ஸா? ஆமாம் ப்ரோ, ஏடிஎஸ் விளாண்டுருக்கோம் ப்ரோ நம்ம. நடு ப்ரோ, பிரச்சனையாக இருக்குது. டீன் போட்டானா? மேடம் மக்களை என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. ஆ ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் காசெல்லாம் ஏற்றிடுவோம் மக்களை. திரு திருன்னு மணி ஏர்ன் பண்ணிட்டோன்னா கராஜ் பையிங் நடத்தலாம். இன்னைக்கு காசு ஏற்றிட்டா இன்னைக்கு வந்துடும் நினைக்கிறேன். 13-14 மில்லியன் வந்துடும். பைலட் ப்ரோ இன்னும் வரல ப்ரோ. அவரு பைலட் ப்ரோ வரல, அவருக்கு எதாவது ஸ்டீம் இருக்கானே தெரியாது. வாய்ப்பு கம்மி, நிறைய பேருக்கு தெரியாது. சில நைட்டு சொன்னேன், அது யாராவது கேட்டாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் மார்னிங் ஸ்டீம் இருக்குன்ட்டு. இல்லைன்னா மேஜராக யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ப்ளஸ் நீ காலைல ஸ்டோரி கேம் நான் தான் சொன்னேன், ஆனால் இப்போ தான் வேறு கேம் இருக்கேன். ஓகே, கண்ட்ரோலர் கரெக்டாக காட்டுதா? காட்டுது காட்டுது. இன்னைக்கு ரெண்டு ஸ்ட்ரீம் ஏன்னா மக்களே, இன்னைக்கு என் அண்ணோட ஃபோன் இருக்குது, விட்டுட்டு போயிட்டான். அந்த ஃபோனில் ஷார்ட் ஸ்ட்ரீம் என்னோட 1.2 MB காலி ஆகுது. ஸ்ட்ரீம் பார்த்தா அடப்பாவிலாம் இவ்வளோ குவாலிட்டி தான் வச்சு பார்த்துட்ருக்கறேன், உரம்பி போயிட்டுருக்கு குவாலிட்டி. அப்படியே போனால் ஸ்ட்ரீம் போகிறத விட ஸ்ட்ரீம் பார்க்குறதுக்கு நெட்டு காலி ஆகிரும் போல. 1080 பார்த்தா உரம்பி போகுமா? சூப்பர். 360 போகிறது ஸ்ட்ரீம் எல்லாம் 360 மாற்றிட்டு வரேன். ஆல்ரெடி டேட்டா கம்மியாக இருக்குது. ஓகே, என்னடா இது, ஒன்று பார்த்தா கமெண்ட்ஸ் தான் தெரியுது, வீடியோ தெரிய மாட்டேங்குது. ஆ அரிசன் ப்ரோ வாங்க, வெல்கம் 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 டு த ஸ்ட்ரீம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகுது, மெதுவாக போடான்றான். 11:30 தான் வருவீங்கன்னு நினச்சேன். நானும் 11:30 தான் போகலான்னு நினச்சேன். என்ன நம்ம ரெகுலர் டைமே 11:30 தான். சரி 11:30 வந்துட்டு வழக்கமாக என் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணலான்னு நினச்சேன். பட்டு இங்கேயும் மனசு மாதிரி. அப்புறம் 2 o'clock மேலே ஆயிடுச்சுன்னா ஈவினிங் ஆயிடுதா, என்னமோ டேவே முடிஞ்ச மாதிரி ஆயிடுது. அதனால் நீங்கள் ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கலான்ட்டு சீக்கிரம் வந்துட்டேன். இப்போ ஒரு மணி 1:30 முடிச்சிடலாம் அந்த மாதிரி லைவை. தமிழ் ப்ரோ வெல்கம் ப்ரோ, ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடுங்க. ஷார்ட்ஸ்லேருந்து ரெண்டு லைவ் போயிட்டுருக்கு.
ஹோம் ஸ்க்ரீன் மாறிக்கோங்க ப்ரோ, தமிழ் ப்ரோ. அவர் அங்கே போயிட்டார் ப்ரோ, நவி ப்ரோ. இன்னொரு ஸ்டீம் இருக்கு ப்ரோ, இந்த சைடு ஒன்று இருக்கு. யாரா நீங்கள்? போலீஸ்காரனா இருக்கானு. அப்போ எப்போ லைவ் எண்டு? ஒரு 1:30 2 மணிக்கு முடிச்சிடலாம் ப்ரோ, அதுக்கு முன்னாடியே முடிச்சிடலாம் முடிஞ்ச அளவுக்கு. வந்துட்டேன், வாங்க 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 வாங்க. நான் சாப்பிட்டேன் ப்ரோ, வெஜ் பிரியாணி. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஏய், 3 போலீஸ்காரன் ஆயிட்டான்டா இதோட. டேய், என்னடா அது, ஒரு போலீஸ்காரனும் போயிட்டுருக்கானுங்க. போய் ஏர்லி மார்னிங்ல ப்ரோ, நீ சரி கொஞ்சம் சீக்கிரம் போடலாம் அப்படின்ட்டு தான் ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. எந்திரிச்சிட்டேன் சீக்கிரமாகவே. சீக்கிரம் போட்டு லைவ் முடிச்சுட்டு எடிட் பண்ணுற வரலாம் இருக்கு. என்ன ப்ரோ, எதுவும் சொல்கிறீங்களா? எதுவும் சொல்லலையே ப்ரோ. கோட் வேர்டு தான் சொன்னேன், உங்களுக்கு கோட் வேர்டு கேட்கல போல. கான்வாய் இருக்குது ப்ரோ, வரீங்களா விளாடுவோம்? கான்வாய் இருக்குது, நார்மல் கேம் ப்ளே இருக்குது, எல்லாமே இருக்குது. இவன் ஸ்பீட் எடுத்துருவோம் பாரு, இருறா. ஆ ஓகே ஓகே ப்ரோ, புரிந்தால் சரி. ஆனால் 105க்கே வண்டி முக்குது, என்னடா வண்டி இது? ஆக்சிடென்ட் ஆகலை, பிரேக் அடிச்சிட்டேன். வண்டி ஸ்பீடு பத்தாதுப்பா. மெர்சிடஸ், மெர்சிடஸா? மெர்சிடஸ் தான். பென்ஸ் இன்னும் வேகம் பத்தலை. ஸ்கேனியா வால்வாலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறானுங்களே. ஓகே, ஒரு 108 ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். கான்வாய் இல்லை இல்லை ப்ரோ, ஓப்பன் பண்ணணும் கான்வாய், ஓப்பன் பண்ணணும். க்ளோஸில் தான் இருக்குதா? ஓப்பன் பண்ணிக்கிட்டா? ஓகே, வரேன் சொல்கிறதோ. கிராஸ் பண்ணிவிட்டு கான்வாய் ஓப்பன் பண்ணுறேன். டேய், ஒன்று நீ போடா, இல்லை எனக்கு வழி விட்றா. ஏன்டா என் உயிர் வாங்க? நான் வரேன் ப்ரோ, ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ. எம்பிஆர் ப்ரோட்ட மெசேஜ் பண்ணிட்டேன், அவங்க வர தெரியல ப்ரோ. இந்த மெசேஜ் போட்டேன், அவர் நான் டிஸ்கடே க்ளோஸ் பண்ணணும், ஓப்பன் பண்ண. சூப்பர் ஸ்டார் லட்டு ப்ரோ காண அவர் போயிட்டார். எனக்கு தெரிஞ்ச அவர் அவர் இருக்க மாட்டார் ப்ரோ. இந்த டெலிவரி முடிச்சுட்டு வரையா ப்ரோ? ஹரிசுதன் ப்ரோ, இது மெயின் ஐடியில் இருக்கேன், நான் இதை மட்டும் முடிச்சுட்டு வரேன். மெயின் ஐடியில் கான்வாய் போகலாம், இடிக்காமல் போனால். ஐயோ, பவர் கட்டா, சூப்பர். வேற பிரேக் விழுந்துருது அடிக்கு. லாகு
சூரியோனலாது. ஓகே, ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் போனோம்னா ஒரு 30,000 கிடைக்கும். அப்படியே அக்கௌண்ட்ல போட்டோம்னா 11 மில்லியன் ஆயிரும் நமக்கு. இன்னும் 2 மோர் மில்லியன்ஸ். ஐயோ என்னடா அது, அப்படியே லேன் மாறுதுறோம். நல்லா இருக்கும் பார்க்க ப்ரோ, அதான் சொல்றேன்னா நல்லா இருக்குமா? ஓ, லைவ் பார்க்குறதுக்கா? வாட் இஸ் மீன் பை சொரி? ஆ புரியல ப்ரோ, வாட் இஸ் மீன் பை சொரியான? ஆ புரியல, எனக்கே புரியல அது என்ன டைலாகுன்னு. ஆ ஜெரின் ஆல்பர்ட், ஹாய் ப்ரோ, வெல்கம் வெல்கம் ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். கிரி ப்ரோ வணக்கம் ப்ரோ, குட் மார்னிங் ப்ரோ. ப்ரோ சென்னை நைட் ஃபுல்லாக செம மழை, அண்ட் நவ் கிளைமேட் இஸ் சில் ப்ரோ. இங்கே நேற்று லைட்டாக தூறல் போட்டுச்சு ப்ரோ. நான் ஃபோட்டோ எடுத்து வச்ச ஸ்டோரி போடலான்ட்டு, ஐயோ மறந்து போயிட்டேன், போடுறேன் அப்புறமா. நேற்று ஈவினிங் எடுத்த ஒரு ஃபோட்டோ, அது போடவே இல்லை, போடணும். லேகா? ஆ அது லேகுனா இது ப்ரோ, அதான் ஃப்ரேம் நிற்குதுல்ல அப்படியே. இப்போ விளாண்டுருக்கும்போது அப்படியே நின்றுச்சு பார்த்தீங்களா ஒரு செகண்டு, அதுதான் லேகு, ஃப்ரேம் ட்ராப், லேகு, வேற என்ன சொல்லுவாங்க, ஹேங் ஆகிறது, இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஹேங் ஆகி நின்றுச்சுன்னு வாங்க, அந்த மாதிரி அப்படியே ஸ்டக் ஆகி நின்றோம், ஸ்டக் ஆகிறது எல்லாமே தான். சென்னையில் மலையாவா? அதான் ஒரு சென்னை வாசி தான் ப்ரோ, கொண்டாரில் மலைன்ட்டு கண்டிப்பாக இப்போ கொளுத்தி விட்டுருக்கோம். ஃபோட்டோ போட்டிருந்தாரா என்ன டிஸ்கால கவனிக்கலையே? ப்ரோ லைவு வீடியோ ஹவர்ஸு எவ்வளோ இருக்கும் ப்ரோ? கௌதம் எஸ் புரியல ப்ரோ, எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்குன்னு கேட்குறீங்களா கௌதம் ப்ரோ? வாட்ச் ஹவர்ஸ் கேட்குறீங்களா என்ன? ட்ரக்கு போகிற மாதிரி எதையும் காணும். இதா 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 ஒரு நிமிஷம், வாய்ஸ் ஸ்லோ வச்சு ஸ்லோவான்ற, மெதுவாக கேட்குதா இல்லை எப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்குதா? காக்கர் கொஞ்சம் சொல்லிடுற அந்த இடத்துல தான் நம்மளை. ஓ அதை தான் சொல்ற, சரியான லேகா அது, நீங்க அதை பிரிச்சு போட்டிருக்கணும் ப்ரோ. அந்த வார்த்தை ரெண்டும் அட்டாச் ஆனதுல இதாயிருச்சு, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கொஞ்சம் பிரிச்சு போட்டுருக்கோம், அந்த லேகன்ற வார்த்தை பிரிச்சு போட்டதுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். வாட்ச் ஹவர்ஸா ப்ரோ? வாட்ச் ஹவர்ஸ் வந்து 3600 ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. ஆ 3600 வாட்ச் ஹவர்ஸ் வந்துருக்கு ப்ரோ. ஆ ஜோரியா ப்ரோ, வெல்கம் 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 ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ. இடிஎஸ் பிஎஸ்டி சி இடிஎஸ் பிசியில் மட்டும்தான் ப்ளே பண்ண? ஆமாம் ப்ரோ, பிசி மட்டும்தான் ப்ரோ, பிசி இருந்தால் ப்ளே பண்ணலாம். நீங்கள் தான் சொன்னீங்க சரியான லேகுன்னு. அதான் 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 பிரித்து பிரித்து போட்டிருக்கணும். மார்வல் மிட் நைட் சன்ஸ் கேம் ப்ளே பண்ணியிருக்கீங்களா? இல்லை ப்ரோ, கேள்விப்பட்டிருக்கேன், கேம் கிளிப்பு தான் பார்த்துருக்கேன் தவிர விளாண்டதில். காலை வணக்கம் ஜோடியா அவர்களை, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ஓகே இவர வளைஞ்ச ட்ரக் அப்படியே சாயுது, நல்லா வளைய மாட்டேங்குது, ஸ்மூத்னஸ் கம்மியாக இருக்கும். அலைமறிச்சு போயிட்டு இருக்கானுங்க.
டே நில்லுடா, எங்கடா போறோம், கடுப்பேத்தாதீங்கடா டே. வண்டி தான் நேராக போயிட்டு இருக்கலடா, நின்று வரன்ற ஒரு அறிவு கூட இல்லையாடா உங்களுக்குலாம். டென்ஷன் பண்ணிட்டே இருக்கானுங்க எப்போ பார்த்தாலையும். பைத்தியக்காரனு, நானாடா நிற்க முடியும், ஐவேல நேராக போகிறோம், சைடில் வர நீ தான்டா நின்று வரணும். யூ, யாராவது சொல்லி அவனை நிறுத்துங்களேன்டா, எப்போ பார்த்தாலும் நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்டா. கார் காரனோட பெரிய ரகலையாக போச்சு எப்போ பார்த்தாலும். சுபா ப்ரோ, ஃபைனலி ஜிடிஏ 5 டவுன்லோடு பண்ணிட்டேன், ஸ்டீமில் வாங்கி. அதான் சொன்னீங்களா வாங்கி விளாட்றேன்ட்டு. விளாடு விளாடு ப்ரோ, ஆன்லைன் விளாடு ப்ரோ, நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இத்தனை கார் வச்சுருக்கீங்க, எனக்கு ஒரு காரு கொடு ப்ரோ. கம்பெனிக்காரன்ட்டு கேளு ப்ரோ, என்கிட்ட கேட்டாங்க, ஓட்டின்னு தான் ப்ரோ போகிறேன். ஹைவேல ஓரமாக நிறுத்து ப்ரோ, நான் எடுத்துக்கிறேன்னா. ஏன் என்னை தூக்கிட்டு போய், ஏன் ஏதோ கேம் வந்துருக்கு எப்பிக்கில், ஏதோ ஃப்ரீயா யாரோ, ஏ ஏதோ சர்வரில் எவ்வளோ தேவையில்லாத ஜாயின் ஆகிருப்ப முடியே, கண்டுபிடிக்கிறேன் இரு வரேன். அது தப்பு ப்ரோ, நான் டெலிவரி கொடுத்தாலும் நீ ஷோரூமில் போய் எடுத்துக்கோ ப்ரோ. நீங்கள் டிஸ்கார்டு வாங்க, நான் ஜாயின் பண்ணி கீரேன் கான்வாயில். இந்தா வர வர ஒரே நிமிஷம் ப்ரோ, நிறுத்த முடியாது, நான் போயிட்டாங்க. முடிச்சுட்டே வந்துட்டு டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படியே. கஸ்டமர் கேரு கான்டாக்ட் பண்ணுங்க. கஸ்டமர் கேரா, கேம் சாஃப்ட்வேரில் கம்பெனி. அது அவனுக்கு அப்படியே டிசைன் பண்ணியிருந்தா அவனுக்கு சொல்லுவானு ப்ரோ. யூரோப் ரூல்ஸ் படி பார்த்தா வளையிறவனுக்கு நீ தான் விடணும்னு வானுங்க. நமக்கு ரூல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியலையே, டக்குன்னு இப்படி சொல்லிடுவாங்க. யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வெளியே வரவனுக்கு தான் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு வானுங்க. நீங்கள் வளையிறவங்க நேராக போகணும், நின்று வழி விடணும்னு வாங்க. ஒரு சில கோக்குமாக்கெலாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் தெரியல, பார்ப்போம் என்னான்ட்டு. ஆனால் இந்த ஏஐக்கார எட்டு போகிறத மட்டும் தடுக்க முடியல, பையன் எட்டு போட்டே இருக்கா அடிக்கடி. உங்களுக்கு அவன் வழி காட்டிட்டான், அவன் நம்ம தான் ப்ரோ வழக்கம் வழி காட்டுவோம். எனக்கே ஒருத்த வழி காட்டிட்டான், இரு ப்ரோ வேறு வேறு ப்ரொஃபைலில் வர எல்லாருக்கும் வழி காட்டுறான். வந்து காட்டுற வழியில் அவன் அவன் கரெக்டாக வீடு போய் சேர்ந்துருவான். நான் தான்ப்பா மை சர்வரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் என்னோட சர்வர் யாரோ ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன். ஓகே, அதாவது இந்த ஸ்கேம்லிங் போகிறதுக்கு யாரோ ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டேன். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது ப்ரோ? இன்னும் ஒரு 132 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ப்ரோ இந்த டெலிவரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. சின்ன டெலிவரி தான் மக்களே, இன்றைக்கி லாங் ட்ரிப் எதுவும் கிடையாது, சின்ன சின்னதாக எடுக்க போகிறோம். டெய்லியும் லாங் தானே ஓட்டுறோம், இன்றைக்கி கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டும்ட்டு சின்ன சின்னதாக எடுப்போம், அதே ஓட்டுவோம். நோ திஸ் ஐடியில் வாங்க, வரேன் இதுலேயே வரேன். நான் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அந்த இதுன்னு அப்படியே போயிடும். வாட்ஸ் அ சடன் சர்ப்ரைஸ் ரவி ப்ரோ, வெல்கம் வெல்கம் டு த மார்னிங் லைவ் ப்ரோ. டெலிவரி கம்ப்ளீட்டு அப்போது நெக்ஸ்ட்டு வீடியோ எப்போ ப்ரோ? ஆ ப்ரோ இல்லை, லைவ் இப்போ தான் ப்ரோ ஆரம்பிச்சிருக்கிறேன், இன்னும் முடியாது. லைவ் முடியலை, 1 மணி ஆகி போயிடும். ஓ, நீங்கள் இந்த டெலிவரி முடித்தோம் லைவ் முடிச்சோன்னு நினச்சிட்ருக்கீங்களா? இல்லை 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 இல்லை, இன்னும் டைம் இருக்குது லைவ் முடியறதுக்கு. என்னடா அது 100 கிலோமீட்டர் தாண்டா இவ்வளோ இதாக போயிட்டுருக்கோம், அடித்து பறந்து போவோம். தூ போச்சு 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 போச்சு, இன்னைக்கு கண்ட்ரோல் இல்லை. அந்த பிளாக் கலர் ஸ்கேனே ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்கலாம். அதனால் கொடுங்க பேய் மாதிரி இருக்கும். அதுக்கு இப்போ புதுசாகவான ஸ்கின் போட முடியாது, பின்னாடி வீல் கம்மியாக இருக்கணும். ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு வேணால் இது பண்ணி பார்க்கலாம். ஐயோ, வீல் இது பண்ணோன்னா லைட்டு போயிடுமா, எல்லாமே பிரச்சனையாக இருக்குதே. டெய்லியும் லைவ் டைமிங் சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ டெய்லியும் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 9:00 ஆரம்பிக்கும் ப்ரோ, 9 to 9:30 லைவ் ஸ்டார்ட் ஆகிரும். இந்த
9:15 9:30 இந்த மூணு டைமிங்கில் ஏதாவது ஒரு டைமில் லைவ் ஸ்டாப் ஆகும். ரெகுலராக ஜாயின் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க நைட்டில். மெர்சிடஸ் நைட் நைன் நண்டே நண்டே ப்ரோ. நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் எனக்கு தெரியல எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. நான் ஒரு போட்டு பார்ப்பேன். வாக்கிங் கொஞ்சம் ஸ்லோ ப்ரோ. ஏன்னா இது ஏன் ஸ்லோனா, நம்ம ஸ்கேனியா வேல்வெலாம் டாப் எண்டில் அடிச்சு நொறுக்கிட்டு அந்த ட்ரக் எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அந்த ட்ரக்கெலாம் ஓட்டாமல் நம்ம எடுத்தோன்னா ரெனால்டுக்குள்ளே போயிருந்தோன்னா ஓகேன்ற மாதிரி இருந்திருக்கும். ஃபாஸ்ட்டான ட்ரக்கெல்லாம் ஓட்டிட்டு அதை ஓட்டுறதுக்கே ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது. அப்டேட்டில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க போலையா, தெரியல என்னன்ட்டு. ஏடா வாக்கிங் போயிட்டுருக்கீங்க டேய், என்னதான்டா ஆச்சு இந்த ஏஐ காரணங்களுக்கு, ஏதோ பைத்தியம் முடிச்சிருச்சுனாடி. ஒருத்தர் என்னடானா ஸ்லோ மோஷனில் போயிட்டுருக்கான், ஒருத்தர் என்னடானா உள்ளே வந்து சாவடிக்கிறான், ஒருத்தர் என்னடானா இண்டிகேட்டர் போட்டு சைடில் போகிறான், வழி விட்டால் போகாமல் பின்னாடி வரான். பைத்திய காரணங்களாக இருக்கானு. அந்த லேன் போய்க்கலாம் பாரு, அடிச்சு தூக்கம் மாதிரி லேன் மாற்றி. தம்பி லேன் மாத்திரியாப்பா பார்த்தலையா, சந்தோஷம். நவி ப்ரோ நிஷித்தா, அந்த மூணு வைப்பர் வச்சு ஓட்டிட்டு இன்றைக்கி ரெண்டு வைப்பர் வச்சு ஒரு மாதிரி இருக்கு, என்னன்னு தெரில. ஏ வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கு, ரெண்டு வைப்பர் பார்த்தா வெரி வாஸ்ட். ஐ ஜாயின் யூ கான்வாய் அண்ட் ஐ வில் வெயிட் ப்ரோ, கம் அண்ட் ஜாயின் வித் மீ. ஓகே ஓகே ப்ரோ, வரா இருக்கு அவ்வளோதான். 27 கிலோமீட்டர் முடிஞ்சு. டைம் சேஞ்ச் பண்ண முடியாது ப்ரோ இந்த ஐடியில். ஆல்ரெடி இது மதியம் 1 மணி தான் ப்ரோ. கிளைமேட்டே எப்படி இருக்குது, மங்களாக இருக்குது. மதியம் 1 மணி தான், மழை பெய்யறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. டேஃபா ப்ரோ? ஆமாம் ஆமாம் ப்ரோ, டேஃப் தான். நேற்று ஓட்டணும்ல, இப்போ டேஃப் ஓட்டிது. இது ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னா, அங்கே பாருங்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஏதோ இந்த ரெண்டு வைப்பர் பார்க்கும்போது கண்ணை வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஹாய் ப்ரோ, டுடே ஃபார் மீ ஸ்கூல் ஹாலிடே, ஸோ ஐ ஒன்லி கம்மிங் டுடே நைட் லைவ் ஆல்சோ ஐ கம். கிளச் ப்ரோ, வெல்கம் ப்ரோ, வாங்க வாங்க. லேனா சுருக்கிட்டு அதுக்குள்ள அடிச்சிடாதடா செல்லா குட்டி, அடிக்கல இடிச்சிடும் நினைச்சேன், தப்பிச்சிட்டேன். இதெல்லாம் வழுக்கி போகுது வேற மழையினால. இன்னும் 4 more kilometers மக்களே, டெலிவரி முடியுது. காரை கொண்டு போய் சேஃப்டியாக டெலிவரி கொடுக்க போகிறோம். மொதல் டைம் எனக்கு தெரிஞ்சு காரை உடைக்காம கொண்டு போய் கொடுக்குறோம். இத்தனை நாள் உடச்சி நொறுக்கி காயெல்லாம் கடையில் போகிற மாதிரி கொண்டு போய் கொடுப்போம். இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. என்னடா அது, ஜாப் ஃபைன் பண்ணுற இடமாடா. இப்போதான் அந்த லாரியில் ஓட்டுறாங்களப்பா, ட்ரக்கில் முன்னாடி பார்த்து ஓட்ட முடியல. ரெனால்ட் டஸ்டர் கார். ஆமாம் ஆமாம் ப்ரோ, ரெனால்ட் டஸ்டரே தான் ப்ரோ, சேம் சேம் இதே கார் தான். ஏ தாண்டிட்டேன், ஃபைன்லாம் போடக்கூடாது. கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைன் போடுறது இஸ் வெரி வெரி பேட். நல்லா நின்றுச்சு, சந்தோஷம். When the viper coming straightly, I am seeing the viper only and disturbing my vision. ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ, மழை வெஞ்சால் வைப்பர் போட்டு தான் வேணும். டிஸ்டர்பாக இருந்தாலே அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது ரொம்ப பெருசாக இருக்கா இல்லை வைப்பர் போடுறதுக்கு பதிலாக. எனக்கு இப்போ இது கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த கமெண்ட்டை படித்ததுக்கப்புறம் முன்னாடி கூட நல்லதாக இருந்துச்சு. ஏய் நல்லா இருக்கே லொக்கேஷனு.
ப்ரோ சைடு மிரர் எதுவும் காட்ட வைக்கல ப்ரோ, சைடு மிரரை வைக்கல ப்ரோ. இது இப்படி திரும்பி பார்த்துக்கணும், சைடு மிரர் வேணும்னா திரும்பி பார்த்துக்கணும். ராகுல் ப்ரோ வாங்க வாங்க, ரைட் டைம்ல வந்துட்டேன். நேத்து வந்த பாரு ப்ரோ, ஆனா லைவ் முடியும் போது வந்த பாரு ப்ரோ, அருமையான அழுதோ. பெஸ்ட் டைமிங் அதுதான் ப்ரோ, பெஸ்ட் டைமிங் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு டைமிங் ப்ரோ. கான்வாயா? ஆமாம் ப்ரோ, கான்வாய் தான் ப்ரோ. அரிசுதான் இப்போ வராரு, நானும் அவரும் விளையாட போகிறோம். ஆனால் மொரட்டு கான்வாய் இல்லை, நார்மல் கான்வாய் தான்.